ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். எப்போவுமே 1 மில்லியன் பட்ஜெட்டுக்கு கீழே அப்படின்ற மாதிரி பட்ஜெட்லேயும் நிறையா பிளேயர்ஸ் போட்டுட்ருக்கேன், பட் நிறையா பேர் ஹை ஓவிஆர்லையும் கேட்குறீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 90 ஓவிஆரில் இருக்க பெஸ்ட்டு பிளேயர்ஸ், அதாவது 90 ஓவிஆர் உள்ள ஒரு பொசிஷனில் இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. இதில் வந்து நான் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்க்கவே இல்லை, மார்க்கெட் வேல்யூ பற்றி நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. அந்த பொசிஷனில் அந்த ஓவிஆரில் பெஸ்ட் பிளேயர் அது மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 90 ஓவிஆரில் கோல் கீப்பர் திபு கோட்வா தாங்க, வேறு லெவல் கோல் கீப்பர், அதுக்கு மேலே இவருக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அடுத்தது ரைட் பேக் அண்ட் ரைட் விங் பேக் ரெண்டு பொசிஷனையும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, எக்ஸாம்பிள் ரைட் பேக் அண்ட் விங் பேக், அடுத்தது ரைட் விங்கர் ரைட் மிட்ஃபீல்டர். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் மட்டும் ரெண்டு பொசிஷனுக்கு சேர்த்து ஒரே பிளேயர் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேங்க. ரைட் பேக் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கார்லஸ் ஆல்பர்ட்டோ தான். இவர் பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் ஸ்டாமினா அண்ட் 3 ஸ்டார் ஸ்கில்மும், ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட், மீடியம் டிஃபென்சிவ் ஒர்க் ரேட். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த பிளேயர் மட்டும் சொல்கிறேங்க. லெஃப்ட் பேக் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அஸ்லேக் கோல்ங்க, இவரும் ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட், மீடியம் டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் தான். ஸோ ரெண்டு பேருமே ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட் இருக்கனால சென்டர் பேக்கில் லோ அட்டாக்கிங் ஒர்க் ரேட் இருக்க பிளேயர் சூஸ் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது சென்டர் பேக் பார்த்தோம்னா வின்சென்ட் கம்பெனிங்க, இவர் மீடியம் அட்டாக்கிங் ஒர்க் ரேட் அண்ட் ஹை டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் உள்ள பிளேயர். அடுத்தது மற்றொரு சென்டர் பேக் பார்த்தீங்கன்னா ரிக்கார்டோ கவாலியோ, இவர் வந்து லோ அட்டாக்கிங் ஒர்க் ரேட் அண்ட் ஹை டிஃபென்சிவ் ஒர்க் ரேட், ரெண்டு பேருமே 4 ஸ்டார் அண்ட் 4.5 ஸ்டார் ஸ்டாமினா உள்ள பிளேயர்ஸ், அண்ட் ஸ்கில்மும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் தான். நெக்ஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் யாயா டோரேங்க, இவர் மீடியம் அட்டாக்கிங் ஒர்க் ரேட், மீடியம் டிஃபென்சிவ் ஒர்க் ரேட், அண்ட் மேக்கலிசியனும் சேம் இதே மாதிரி வேற லெவல் பிளேயர் தான், அவர் ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட், ஹை டிஃபென்சிவ் ஒர்க் ரேட்டுங்க. அடுத்தது சென்டர் மிட்ஃபீல்டருங்க, சென்டர் மிட்ஃபீல்டர் வேற யாராக இருக்க முடியும், ரூட் கல்லிட் தாங்க, வேற லெவல் பிளேயருங்க, அதற்கு மேலே இவருக்கு சொல்றதுக்கு எந்த வார்த்தையுமே கிடையாதுங்க. அடுத்தது அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் டெனிஸ் பெர்கேம்ப். நெக்ஸ்ட் ஒன் சென்டர் ஃபார்வர்டுங்க, சென்டர் ஃபார்வர்ட் எரிக் கான்டனாவும் அருமையான பிளேயர், பட் அவரை வந்து நீங்கள் ஸ்ட்ரைக்கரில் யூஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷனுக்கு அப்படின்னா வெயின் ரூனி யூஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்தது லெஃப்ட் விங்கருங்க, லெஃப்ட் விங்கர் பொறுத்த வரைக்கும் தியாரி ஆண்ட்ரி வேறு லெவல் பிளேயருங்க. நெக்ஸ்ட் ரைட் விங்கருங்க, ரைட் விங்லையும் இரண்டு பேருமே வேறு லெவல் பிளேயர், ஒன்று ஜெரஸ்டினியோ, இன்னொன்று பெஸ்ட்டுங்க, ரெண்டு பேருமே பெஸ்ட்டு பிளேயர்ஸ் தான், பட் ஒர்க் ரேட் காரணமாக ஜெரஸ்டினியோ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஸ்ட்ரைக்கர் சமுவேல் எட்டோங்க, வேறு லெவல் ஸ்ட்ரைக்கருங்க. ஆக்சுவலாக ஒரு டாப் 5 ஸ்ட்ரைக்கர் லிஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் செகண்டோ தேர்ட்லேயோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், ஆரம்பத்தில் முன்னாடி போட்டிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, பட் இப்போ அதை விட ஹை ஓவியாவில் நிறையா ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்திருக்காங்க. 90 ஓவியாவில் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர்னா சமுவேல் எட்டோ சொல்லலாங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் மூவி யாரில் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.